ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏசி டிப் சேனல் தமிழ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்பவே சூப்பரா இருக்கேங்க இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான கண்டென்ட்டோட தான் வந்திருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்லாம் வரப்போகுது ஸோ அதுக்கெல்லாம் நிறைய பேர் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க ஒரு சில வந்து வீட்டுல இருந்தே நம்ம படிச்சுட்டு இருக்கோமே ஸ்கூலுக்கும் போகலையே அப்படின்ற சுச்சுவேஷன்ல கண்டிப்பா இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ நீங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும் இல்ல நீங்க பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய குழந்தைங்களுக்கு இதை நீங்க சொல்லலாம் ஸோ இப்படி படிக்க சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து நல்ல ரிசல்ட் நல்ல ஒரு மார்க் வரும் மார்க் அப்படின்றது ஒரு செகண்டரி தான் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சு படிச்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம மார்க் வாங்கிடலாம் ஸோ நீங்க மார்க்கை பேஸ் பண்ணி நீங்க வந்து படிக்க சொல்லாதீங்க படிக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை படிச்சா மட்டும்தான் அவங்களால படிக்க முடியும் மக் பண்ணி படிக்கிறது வந்து ரொம்பவே தப்பு ஸோ மக் பண்ணாங்கன்னா அது யாருமே யூஸ் இல்லை அது வந்து யூஸ்லெஸ்ஸாக தான் ஆகும் ஸோ ஆஸ் எ டீச்சரா நான் இதுதான் வந்து சொல்லுவேன் ஸோ எல்லாருமே சொல்றதுதான் புரிஞ்சுட்டு படிங்க புரிஞ்சுட்டு படிங்க அப்படின்னு சொல்லுவான் ஆனா ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டா இருந்தா அவங்க சூப்பரா படிப்பாங்க சூப்பரா மார்க் வாங்குவாங்க ஆனா அதுவே அவங்களுக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்க சொன்னா தலைவலி வருது வயிறு வலி வருது தூக்கம் வருது வாமிட் வருது பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஈவன் சின்ன குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் இதையதான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதுக்கெல்லாம் இந்த வீடியோல கண்டிப்பா ஒரு தீர்வு இருக்கும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஒரு டீச்சரா ஒரு அம்மாவா எனக்கு என்னென்ன தெரியும் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஸோ நான் சொல்ல சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க குழந்தைங்க நீங்க நல்ல ஒரு மார்க் வாங்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஸோ வீடியோக்குள்ள போலாம் வாங்க நடக்கும்போது ஒரு சில குழந்தைங்க அப்படியே டயர்டாகி தூங்கிடுவாங்க பாதியிலே அவங்களுக்கு தெரியாமே தூங்கிடுவாங்க எத்தனையோ குழந்தைங்களை எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் வந்து தட்டி எழுப்பி எக்ஸாம் எழுதி டைம் ஆயிடுச்சு இன்னும் 1 ஹவர் தான் இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் ஸோ அந்த அளவுக்கு குழந்தைங்களை வந்து ரொம்ப படின்னு டார்ச்சர் பண்ணாதீங்க நானும் உங்களோட வந்து கண்ணை முடிச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து டீ போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க குழந்தைங்களை நல்லா தூங்க விடுங்க ஸோ இது ரொம்பவே முக்கியமானது ஸோ நல்லா தூங்கணும் நல்லா தூங்கினா மட்டும்தான் அவங்களுடைய மெமரியில் அது படித்தது பதியும் தூங்கலை அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோ படித்தாலும் அவங்களுடைய மெமரியில் அது பதியவே பதியாது ஸோ இது ரொம்பவே முக்கியமானது ஸோ நல்ல தூக்கம் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ உங்கள் குழந்தைங்களோ இல்லை நீங்களோ எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் நல்லா தூங்குங்க தூங்கி எழுந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ உங்களுக்கு மறக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சது கூட உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரும் இது பார்த்தீங்கன்னா நோட்ஸ் நோட்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லேப்டாப்லையோ இப்போ வந்து லேப்டாப்பில் தான் படிச்சுட்ருக்கோம் டேப்ல மொபைல் ஃபோனில் தான் படிச்சுட்ருக்கோம் ஸோ நோட்ஸ் எல்லாமே நம்ம அதிலே எடுத்து வச்சுருப்போம் ஏதாச்சும் ஒரு க்வெஸ்சன் கேளுங்க அந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா மறந்துட்டுருக்கோம் ஸோ நோட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்போவுமே கையில் தான் எடுக்கணும் ஸோ இது ரொம்பவே முக்கியமானது நோட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் அவங்க சொல்கிற இம்பார்ட்டன்ஸ் க்வெஸ்சன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் லைன்ஸ் அந்த கீவேர்டுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை ஒரு உங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டை போட்டு ஸோ அதில் என்னென்ன முக்கியமானதோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீகால் பண்ணும்போது மறக்கவே மறக்காது முக்கியமாக எக்ஸாம் அல்ல உங்களுடைய அந்த நீங்கள் எழுதி வச்சது அப்படியே உங்கள் கண்ணுமொழி வரும் ஸோ ஒரு நல்ல மார்க் வாங்குறதுக்கு டென்ஷன் இல்லாமல் எக்ஸாம் எழுதுறதுக்கு இதுவும் யூஸ் ஆகும் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி படிக்கணும் நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு லெசனில் இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த சப்ஜெக்டில் ஒரு கண்டென்ட்லேருந்து இன்னொரு கண்டென்ட் நம்ம கனெக்ட் பண்ணி படிக்கணும் ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி படிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் இருக்கும் படிக்கிற சப்ஜெக்ட் எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று தொடர்புடையது தான் சயின்ஸ்லேயோ தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ ஏதாச்சும் ஒன்றோட தொடர்பு இருக்கும் ஸோ கண்டிப்பாக தமிழில் வந்து ஒரு போயம் படிக்கிறோம் அப்படின்னா அதை இங்கிலீஷோ இங்கிலீஷில் இருக்கிற போயமோட கம்பேர் பண்ணி படிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக இருக்கும் லேர்னிங் லெவல் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ எக்ஸாமில் மறந்தும் போகாது இது பார்த்தீங்கன்னா லேர்னிங் சங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் லேர்னிங் சங்க்ஸ் அப்படின்போது ஒரு குழந்தையால தொடர்ந்து ஒரு மணி நேரம் படிக்கவே முடியாது இது நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க யாராக இருந்தாலும் ஒரு குழந்தை மட்டும் கிடையாது ஈவன் நம்மளாக இருந்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 30 மினிட்ஸ்க்கு மேலே படிக்கணும்
அதே மாதிரி 15 மினிட்ஸ்க்குள்ள படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடைவெளியில படிக்கிறது நல்லாவே மெமரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த 30 மினிட்ஸ் to 50 மினிட்ஸ் அப்படின்றது 45 மினிட்ஸ் நீங்க வந்து படிக்கலாம். ஸோ அந்த 45 மினிட்ஸ் நீங்க படிக்கணும்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வச்சு படிக்கணும். ஸோ அப்படி படிக்கும்போது உங்களுக்கு வந்து அப்படியே தொடர்ந்து படிச்சுட்டே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ரூம்ல உட்காந்து படிச்சுட்டே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ நீங்க படிச்சதை 45 மினிட்ஸ் என்ன படிச்சீங்களோ அடுத்த 15 மினிட்ஸ் நீங்க வந்து ரீகால் பண்ணும் புக்கை மூடி வச்சுட்டு நார்மலா போயிட்டு ஒரு வாக் பண்ணுங்க, இல்ல கண்ணை மூடிட்டு உட்காருங்க, இல்லையா ஒரு மொட்டை மாடியில ஒரு வாக் பண்ணுங்க. ஸோ உங்க வீட்லயே ஏதாவது பேசிக்கிட்டே கூட நீங்க வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இது ரொம்பவும் முக்கியம். நீங்க படிச்சுட்டே இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து மெமரியில நிக்காது. 30 to 45 மினிட்ஸ் கண்டிப்பா நீங்க நல்லா படிச்சீங்கன்னா, கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சீங்கன்னா 15 மினிட்ஸ் நீங்க வந்து பிரேக் எடுக்கிறது ரொம்பவே முக்கியம். பிரேக் எடுக்காம படிக்கும் போது உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகும், ஸோ கன்ஃபியூஷன் வரும். ஸோ அந்த மாதிரி படிக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் தெரியாது. ஸோ இப்படி இடைவெளி விட்டு, அதாவது 15 மினிட்ஸ் கேப் விட்டு படிக்கும்போது நீங்க ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா படிச்சது ஃபுல்லாவே மெமரியில இருக்கும். படிக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் வச்சிருக்கோம். எப்பவுமே பாத்தீங்கன்னா நான் இப்படி இது படிச்சுன்னா இதை பண்ணுவேன், இதை படிச்சுட்டு இதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இப்படி படிப்பேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த இதெல்லாம் படிச்சுடுவேன், அதுக்கப்புறம் இதெல்லாம் படிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் வச்சிருப்போம். எப்பவுமே படிக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கான்செப்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்க ஒரே மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா உங்க பிரெயினுக்கு அது போர் அடிக்கும். ஸோ நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி படிக்கணும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து எழுதி பாருங்க, அதுக்கப்புறம் வந்து யாருக்கா சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஸோ யாருக்கா டீச் பண்ற மாதிரி நீங்க பண்ணலாம். ஒரு வாட்டி வந்து நீங்க ஃபர்ஸ்ட் யாருக்கா டீச் பண்ணுங்க, டீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து எழுதி பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க சொல்லி பாருங்க. மிக்ஸ் பண்ணி படிக்கும்போது அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா புரியும். உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்டா இருந்தாலும் நீங்களே போயிட்டு அந்த சப்ஜெக்டை கண்டிப்பா படிப்பீங்க. அடுத்த டிப் பாத்தீங்கன்னா, ஹைட்ரேட்டா வச்சுக்கணும். எப்பவுமே உங்களை நீங்க ஹைட்ரேட்டா வச்சுக்கணும். நீங்க எப்பவுமே வந்து ஒரு வாட்டர் பாட்டிலோ ஏதோ ஒண்ணு நீங்க கையில வச்சுக்கோங்க. கையில மீன்ஸ் நீங்க பக்கத்துல, நீங்க படிக்கிற இடத்துல உங்க கூட பக்கத்துல ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. இது ரொம்பவே முக்கியம். ஸோ நம்ம பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது ரொம்பவும் முக்கியம். அதனாலதான் வந்து தண்ணி குடிக்கிறது மறந்து போறோம் அப்படின்னா, ஒரு சில ஸ்கூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெல்ல குடுக்குறாங்க. ஒரு பெல் அடிச்சா அந்த பெல்லுக்கு நீங்க வாட்டர் குடிக்கணும், தண்ணி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பழக்கம் வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல ஹைட்ரேட் கிடைக்கும். ஸோ உங்க பிரெயின் நல்லா ஆக்டிவா இருக்கும். இந்த தண்ணி குடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஷார்ட் டேர்ம் மெமரி வந்து ஃபாஸ்ட் ஆகும், லாங் டேர்ம் மெமரியும் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அடிக்கடி தண்ணி குடிங்க. நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ்ல ஊத்தி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிக்கும்போது நீங்க படிக்கும்போது உங்களுக்கு டயர்ட் ஆகாம இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, ரீடிங் ஸ்பீடு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்லோவா ரீட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் சம ஸ்பீட்ல ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரீட் பண்ணக்கூடாது. மினிமம் மேக்ஸிமம் அப்படின்னு நீங்க போட்டு வச்சுக்கோங்க. ஸோ மினிமம் நீங்க வந்து ஒரு 500 வேர்ட்ஸ் ஆகுது 1 மினிட்ல ரீட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரீடிங் ஸ்பீடு அதிகரிக்கும். ஸோ 500 ஸ்டார்ட் பண்ணி 1000 வரைக்கும் போகலாம் 1 மினிட்க்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இன்னமும் அதிகமா ரீடிங் கெப்பாசிட்டி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டக்குன்னு அது மைண்ட்ல பதியும். அடுத்ததான் பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல மியூசிக் கேட்டுட்டே படிங்க. என்னடா மியூசிக் கேட்டு படிக்க சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மியூசிக் அப்படின்றது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கும். ஸோ படிக்கும்போது டென்ஷனா அப்படியே நம்ம கான்சன்ட்ரேஷன் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கோம். ஒரு சில வந்து படிச்சா, அதாவது ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்கலாக அங்கே தான் உட்காந்துருப்பாங்க, அவங்க மென்டலாக பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் ட்ரீம்ல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மியூசிக் அப்படின்றது ரொம்ப நல்லது. மியூசிக் ஃபார் ஸ்டடின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மியூசிக்ஸ்லாம் வரும். மியூசிக்கை போட்டுட்டு நீங்கள் படிக்கும்போது கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும், ஞாபகம் இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு என்வாயன்மெண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ மியூசிக் கேட்டுட்டே படிக்கும்போது, அதுக்காக சினிமா பாட்டெலாம் போட்டு படிக்காதீங்க. ஒரு நல்ல காமான ஒரு வீணை அந்த மியூசிக்லாம் இருக்கு இல்லையா, வீணை வாசிக்கிற அந்த சத்தம்லாம் இருக்கையா, ஸோ அதெல்லாம் போட்டுட்டு கேட்டுட்டு படிச்சிங்கன்னா மனசில் நல்ல ஒரு அமைதி கிடைக்கும், படிக்கிறது மனசில் நினைக்கும். ஸோ அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூகம். அதாவது நம்ம வந்து குழந்தைங்கள்லாம் சூகம் சாப்பிடாத, பப்ளிகம் சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் படிக்கும்போது நீங்கள் சூகம் போட்டுட்டு மென்னுட்டு நீங்கள் பண்ணும்போது
ரொம்ப அட்டென்டிவா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சயின்டிஸ்ட் எல்லாம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூ பண்ணும்போது நம்மளுடைய எல்லா மசில்ஸுமே எல்லா நர்வ்ஸுமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி உங்களுக்கு பிரெயினுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். பிரெயினுக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் படிக்கிறது உங்களுடைய மெமரியில் இருக்கும். ஏன் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீச் சம் ஒன் எல்ஸ், அதாவது நம்ம படித்ததை நம்ம மட்டுமே வச்சுட்டு இருந்தால் அது எந்த ஒரு ப்ரோஜனமும் கிடையாது. நம்மளுக்கு டீச் பண்ணும்போது இன்னும் நல்லா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு டீச் பண்ணோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் வந்து கேதர் பண்ணுவோம். ஸோ அதில் நல்லா இன்வால்வ் ஆகி நம்ம வந்து பண்ணுறதுனால சூப்பராக அவங்க மெமரியில் லைஃப் லாங் இருக்கும். அதாவது தூக்கத்தில் கிள்ளி எழுப்பினாலும் நீ இதை சொல்லணும்னு சொல்லுவாங்க நிறைய டீச்சர்ஸ். ஸோ அந்த மாதிரி தூக்கத்தில் உங்களை கிள்ளி எழுப்பினாலும் இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டாலும் நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா, இப்படி எல்லாம் நீங்கள் படித்து ஒரு நல்ல மார்க் வாங்குங்க. தயவு செஞ்சு மார்க்குக்காக படிக்காதீங்க, உங்களுடைய லைஃப்காக படிங்க. மார்க்காக படிச்சிங்கன்னா மார்க் வந்து 300 மார்க் எடுத்தவனும் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்கான், 500 மார்க் எடுத்தவனும் வந்து ஒரு நல்ல ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ அதனால் மார்க் அப்படின்றது செகண்டரி தான். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் படிக்கிறது உங்கள் லைஃப்க்கு அது யூஸ் ஆகுதும். நீங்கள் வந்து என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு இவ்வளோ மார்க் எடுத்தால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏற்றிட்டு, நம்ம எப்போவுமே இவ்வளோ நான் வந்து 60% எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நான் வந்து 85, 85, 90% எடுப்பேன் அப்படின்னு நினச்சி படிச்சிங்கன்னா தான் அட்லீஸ்ட் 65, 70 உங்களால் எடுக்க முடியும். ஸோ நான் எனக்கு 60 எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி நினச்சி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 40 to 45 மார்க்ஸ் தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் படிக்கிறது 85, 90 மார்க்ஸ் அப்படின்ற ரேஞ்சுக்கு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 60, 75 நீங்கள் எடுக்கலாம். ஸோ மார்க் அப்படின்றது செகண்டரி தான். நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லுவேன், பிடிச்சி படிங்க. பிடிச்சிருச்சுன்னா அது எவ்வளோ மார்க் மேக்ஸிமம் எடுக்க முடியுமோ அவ்வளோ மார்க் எடுப்போம். அதுவே ஒரு சப்ஜெக்ட் பிடிக்கல அப்படின்னா எவ்வளோ கம்மியாக மார்க் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி எடுப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க, பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க. எப்போவுமே எல்லா சப்ஜெக்டும் ஈவனாக பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க. சப்போஸ் நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன் ஏன் உனக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டால், அவங்க வந்து அந்த டீச்சர் நல்லா சொல்லி தருவாங்க, அந்த மிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்க சப்ஜெக்டை நான் வந்து சூப்பராக படிப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். ஈவன் நான் கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய தமிழ் மிஸ் எனக்கு வந்து, நான் ஸ்கூல் படித்த டைமில் என்னுடைய தமிழ் மிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க அன்றைக்கி என்ன சொல்கிறாங்களோ மற்ற சப்ஜெக்டெல்லாம் விட்டுருவேன், அவங்க நாளைக்கு என்ன பண்ணிட்டு வரணும், என்ன டெஸ்ட்டு, என்ன வந்து நாளைக்கு வந்து கிளாஸுக்கு எழுதி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ மறுநாள் அதை ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போன உடனே எதுவுமே பண்ண மாட்டேன், ஃபஸ்ட்டு தமிழ் நோட்டு தான் எடுப்பேன், தமிழ் புக்கை தான் எடுப்பேன், கடகடன்னு எழுதுவேன், படிப்பேன், மறுநாள் எடுத்துகிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணுற ஃபஸ்ட் ஆள் நானாக இருப்பேன். ஸோ எனக்கு அந்த மிஸ் அந்த டீச்சரை ரொம்ப பிடிச்சிருந்தால் தான், அந்த சப்ஜெக்டை பிடிச்சிருக்கு. ஸோ அந்த சப்ஜெக்டை பிடிச்சிருந்தால் தான் இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு டீச்சராக இப்போ வந்து இருக்கேன். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஸோ அந்த ஒரு சப்ஜெக்டை நீங்கள் நல்லா மார்க் எடுக்கலாம், நீங்கள் அந்த ப்ரொஃபஷன்லேயே கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எக்ஸாம் எடுத்துகிற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஸோ நல்ல எக்ஸாம் எழுதுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். எப்பவுமே நம்ம மட்டும் படித்து நம்ம மட்டும் மார்க் வாங்கினா பார்த்தாது, நம்ம கூட இருக்கிறவங்க படித்தாங்கன்னா நம்ம படிக்காத அவங்க படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க சொல்லும்போது அவங்க டீச் பண்ணும்போது நமக்கு புரியும், நம்ம படித்தது அவங்களுக்கு டீச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டீச் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் நல்லாவே மார்க் வாங்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமே இருந்து விடைபெறுவது உங்கள் லாவண்யா. நன்றி, வணக்கம்.